தமிழ்நாடு மெக்கானிக் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வணக்கம். நான் சிவகாசிலேருந்து மெக்கானிக் இளங்கோ மணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த வண்டியை பற்றி பார்க்குறோம்னா, இது எக்ஸல் 250 வண்டி. இந்த வண்டி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி வந்து பிக்கப் இல்லை, சைனஸர் அடப்பு இருந்த மாதிரி ஒரு மாதிரி துருத்துருன்னு ஓடிச்சு. நானும் சைனஸரை கழட்டி க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தேன், ரொம்ப சைனஸர் அடப்பு, க்ளீன் பண்ணி போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சரின்னு சொல்லி மேக்னட்டையும் கழட்டி க்ளீன் பண்ணியும் போட்டு பார்த்துட்டேன், அப்படியும் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆனாலும் அந்த ஸ்லோவில் ஓடுது, ஆனால் ரேஸ் பண்ணால் வண்டி வந்து ஆஃப் ஆகிடுது. கார் விட்டுறையும் நல்லா கழட்டி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரையும் நல்லா கழட்டி க்ளீன் பண்ணிட்டேன், எல்லாமே கொஞ்சம் அடப்பு இருந்துச்சு. சரி, கரண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்லா தான் வந்துச்சு. சரின்னு சொல்லி கடைசியாக அந்த ரீடு வால்வை கழட்டுவோம் சொல்லி ரீடு வால்வை கழட்டி பார்த்தோம்னா, ரீடு வால்வில் பார்த்தீங்கன்னா இந்த தகுடு வந்து இந்த ஒரு சைடு மட்டும் கட்டாக இருக்குது. இதனால தான் இந்த கம்ப்ளைண்ட்டு நண்பர்களே, இந்த வண்டியில் வந்து அதான் நம்ம மெக்கானிக் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த கம்ப்ளைண்ட் எதுவும் வந்துச்சுன்னா பயனுள்ள தகவலாக இருக்கட்டும் சொல்லி தான் நம்ம குரூப்பில் வந்து ஒரு சின்ன பதிவாக வச்சுருக்கேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். சிவகாசிலேருந்து மெக்கானிக் இளங்கோமணி.